Hi friends, நம்ம நோபல் ஃப்ரம் ரிவ்யூ சீக்கர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் 2019 மலையாளத்துல ஒரு காமெடி படமா வெளியான அம்பிலி படம் எப்படி என்னன்னா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தோம்னு வைங்களேன். கேரளால தன்னோட கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மென்டலி சவாலஞ்சான ஆளு அம்பிலி. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பொதுக்கு யாருமே கிடையாது. ஆனா அவர் வாழ்க்கையில தன்னுடைய நண்பர்கள் அதாவது பாபி அண்ட் டீனா டீனா நண்பரா இருந்தாலும் தன்னுடைய காதலியாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. டீனாவும் பதிலுக்கு அம்பிலிய லவ் பண்றாங்க. இருந்தாலும் பாபிய பொறுத்த வரைக்கும் நம்ம அம்பிலிய வெறுக்க தான் செய்யறாரு. ஆனா அம்பிலிக்கு பாபி மேல உயிர். இன்னொன்னு, பாபி உலகம் முழுக்க ஒரு என்ன சொல்றது சைக்கிள்லயே பயணம் பண்ணணும். தான் லைஃப்ல நினைச்ச எல்லாத்தையுமே வந்து சைக்கிள்ல சுத்தி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய மக்களோட மிகப்பெரிய பந்தத்தை ஏற்படுத்திக்கணும். இந்தியால அவர் போகாத இடமே இல்ல சைக்கிள்ல. சோ தன்னுடைய பயணத்தை எப்படியாவது மிகப்பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதான் பாபி. இப்படி இருக்கக்கூடிய பாபி ஒரு நாள் தன்னுடைய தங்கை டீனாவை அம்பிலி லவ் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இதனால அவரை வீட்டுல போய் நேர அடி அடினு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதாவது ஒரு மென்டலி சேலஞ்சரான ஆளு இவரை போய் அடிக்கிறமே, தன் தங்கச்சி வந்து இவனை போய் லவ் பண்ணுதே அப்படின்ற ரெண்டு குற்ற உணர்ச்சி இருந்தாலும் வேற வழி இல்ல. அவருக்கு அந்த பிரஷர்ல அவர் அப்படி தாக்கிட்டு போயிடுறாரு. அவரை அடிச்சுட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு எப்பயும் போல அவங்க அப்பாட்ட அம்மாட்ட பிளஸ் வாங்கிட்டு வேர்ல்டு வைடு சைக்கிள்ல போறதுக்காக ரெடியா கிளம்பி போயிடுறாரு. இப்படி இந்த விஷயம் நடந்து அடுத்த நாளே ஒரு 3-4 நாளைக்கு மேல ஊர் மக்களே தேடுறாங்க. அதாவது ஊர் மக்களுக்கே செல்ல பிள்ளை நம்ம அம்பிலி காணாம போயிடுறாரு. சோ தான் மகன் அடிச்சதுக்கு அப்புறம் இவன் ஏதோ ஒரு சோகத்துலதான் இந்த பையன் போயிட்டான். சரியா? அது மட்டும் இல்லாம அதாவது அம்பிலி கணபதி, கணபதின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மிலிட்ரி ஆபீசர், அந்த மிலிட்ரி ஆபீசருடைய கூட இவர் ஒரு மிலிட்ரி மேன வேலை பார்த்தவர் தான் நம்ம பாபி டீனாவோட அப்பா. சோ இவருக்கு சொந்தம் சொல்லிக்கிறதே இப்போதைக்கு அம்பிலிக்கு இந்த குடும்பம் தான். சரியா? இப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பமும் ஒரு பக்கம் தேடுது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லாம அந்த ஊரே தேடுது. இந்த ஊர் மக்களுக்கே செல்ல பிள்ளை தான் நம்ம அம்பிலி. இப்படி இருக்கிற பட்சத்துல சைக்கிள் பயணம் போன பாபிக்கு என்னாச்சு? அது மட்டும் இல்லாம காணாம போன நம்ம அம்பிலி என்ன ஆனாரு? காதல் ஜெயிச்சுச்சா ஜெயிக்கலையா? திரும்ப அம்பிலி கிடைச்சாரா கிடைக்கலையா அப்படிங்கிற அந்த படத்தோட கதை. உங்களுக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த படத்துடைய டைரக்டர் ஜான் பால் ஜார்ஜ் நீங்க கண்டிப்பா பாராட்டியாகணும். என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து என்ன சொல்றது, உலக படம் உலக திரைப்படங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி இது உலக தரமான படம் தான் என்ன கேட்டா கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா காட்சிக்கு காட்சியை நம்மளால வந்து நிறைய இடங்கள்ல நம்மளை மறந்து அழுகிறோம். நம்மளை மறந்து இந்த கதையில வந்து ரசிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. கேமட்டோகிராஃபி வைஸா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த கதைக்குள்ள இங்கெங்க நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவ்வளவு அழகா நிரப்பியிருக்காங்க. குறிப்பா உங்களுக்கு இந்த படத்துல வந்து நடிகர்களா நடிச்சிருக்கக்கூடியவங்களை நீங்க கண்டிப்பா சொல்லியாகணும். ஷொபின் ஷாகிரா இருக்கட்டும், தான்விராமா இருக்கட்டும், நவீன் நசீமா இருக்கட்டும், ஜாஃபர் எடுக்கியா இருக்கட்டும், தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரங்களை அந்த அளவுக்கு பக்கா பண்ணியிருக்காங்க. குறிப்பா உங்களுக்கு ஷொபின் ஷாகிர் அண்ட் நவீன் நசீம் இவங்க ரெண்டு பேரையும் சொல்லணும். ஏன்னா ஷொபின் ஷாகிர் வந்து ஒரு தேர்ந்த நடிகர் கேரளால, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு நடிகர், அதாவது அவருடைய எல்லா படங்கள்லயுமே ஒரு மெருகேறிட்டு வரக்கூடிய கதாபாத்திரம் பண்ணக்கூடியவர் தான். இதுல நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு மென்டலி சேலஞ்சான ஒரு ஆளு எப்படி இருப்பாங்க, ஒரு ஆர்டிசம் காய், அந்த ஆளுக்குன்னு உண்டான நடை உடை பாவனை, அவனுக்கு அறிவு வந்து அவ்வளவுதான் இருக்கும். உங்களுக்கு தெய்வ திருமகள் படத்துல வரக்கூடிய விக்ரம் சாரை வந்து ரிசம்பிள்ஸ் பண்ற மாதிரி இந்த கதை வந்து நமக்கு அவரை காமிக்கும். கிட்டத்தட்ட இவர் வந்து கொஞ்சம் நம்ம ராவின் அட்கின்சன் இருக்காருல, மிஸ்டர் பீன், அவரை லைட்டா சாயல் வாங்கின மாதிரி கொஞ்சம் நடிச்ச மாதிரியும் தெரியுது நமக்கு. இந்த ஆட்டிடியூட் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா வந்து நடிச்சிருக்காரு. நமக்கு கண்டிப்பா இவருடைய நடிப்பை பார்க்கும்போது இவருக்கு இந்த படத்துக்கு உண்டான தீனிய டைரக்டர் கொடுத்துருக்காரு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தான்விராம் கதாநாயகியா பண்ணியிருக்காங்க. அவங்களும் இந்த கதைக்கு ஏத்த ரொமான்ஸ் போர்ஷனா இருக்கட்டும், அது போக தன் கொடுத்த டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு நவீன் நசீம், நஸ்ரியா நசீம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிரதர் தான் அவரு. அவருமே இந்த கதையில இவங்க ரெண்டு பேரை சுத்தி நடக்கக்கூடிய கதை தான். சரிதா? அந்த பாபின்ற ரோலை பண்ணிருக்கிறது தன்னுடைய அந்த பாலிய நண்பர் அந்த ரோலை பண்ணிருக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நசீயா நசீமோட பிரதர் நவீன் நசீம் தான். ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க, ஷொபின் ஷாகிரும் நவீன் நசீமும். கிட்டத்தட்ட நம்ம கதையில ஒரு சில இடங்கள்லாம் ஏன் இந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்ணுது,
என்ன இந்த அளவுக்கு என்ன கோபம் அப்படின்னு நம்ம வந்து அப்பப்ப நம்ம பாபியை திட்டிக்கிட்டே இருக்கோம். அது போக அம்பிலியுமே இவரை வந்து முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்றாப்ல கதையில நீங்க பாத்தீங்கன்னா. யோ என்னையா அவன் உன்னை சீசின்னு அடிக்கிறான், நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்றப்ப அவள நமக்கு நினைக்க தோணுச்சு அவனுக்கு. அவ்வளவுதானே மைண்டு, அவ்வளவுதானே புத்தி, வேற என்ன பண்ணுவான் அப்படின்னு நம்ம கதை முழுக்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விஷ்ணு விஜயோட இசை பாராட்டே ஆகணும். இந்த படத்துல ஒரு விளையாட்டுத்தனமான அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கதைக்கு இடையில வரக்கூடிய மலையும் மலை சார்ந்த இடங்களும் வரும்போது அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு. அது போக படத்துல நம்ம வந்து அதாவது கதை முழுக்க ஒரு வாய்ஸ் நமக்கு பயணம் பண்ணுது. உங்களுக்கு சங்கர் மகாதேவனோட வாய்ஸ்ல வரக்கூடிய பாடம் உண்மையாவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்தோனிதாஸ் பாடியிருக்காரு இந்த படத்துல ஒரு பாட்டு, உண்மையாவே அவ்வளவு அற்புதமா இருக்கு. நான் ஜாக்சன் நல்லடா அப்படின்னு ஒரு பாட்டு, உண்மையாவே சூப்பரா இருக்கு. அந்த பாட்டு கேட்கும் போது இப்ப போட்டா கூட அது ஒரு துள்ளல் இசையா குழந்தைங்க வந்து ஆடுவாங்க, அந்த அளவுக்கு அந்த பாட்டு இருக்கு. படம் முழுக்க நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாம சரண் வேலையத்தோட கேமோட்டோகிராபி வச்சாவே வைடாங்கிள் ஷாட்டு தாங்க, வேற மக்கிய ஷாட்டே இல்ல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வைடாங்கிள் ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு செவத்துல நீங்க காஷ்மீரா இருக்கட்டும் கன்னியாகுமரியா இருக்கட்டும் அந்த அந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் அந்த சைக்கிள்ல அவள் போற பயணங்களை வந்து எடுத்து காமிச்ச காட்சி இருக்கு பாத்தீங்களா, அற்புதமான காட்சி நம்மளால மறக்கவே முடியாது. அது மாதிரி நிறைய அதுல வரக்கூடிய ஒன்று ரெண்டு ட்ரோன் ஷாட்டா இருக்கட்டும், மேல இருந்து அந்த அவர் போற பயணங்களை காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த கேரளாவோட அந்த அழகை காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த ரோடு வளைவு நெளிவான இடங்களை மேல இருந்து ஒரு ஷாட் வச்சதா இருக்கட்டும், டாப் ஆங்கிள் ஷாட்டா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு. விஷ்ணு விஜய் அண்டு சரண் வேலாயுதம் இவங்களுடைய இசை அண்ட் கேமோட்டோகிராஃபியோட பின்னணியில இந்த கதை அவ்வளவு அழகா பிரதிபலிக்குது. இந்த படத்துல வந்து என்ன சொல்றது, சுபின் ஷாஹிர் மட்டும்தான் அந்த கதையின் அழுத்தமே, அவரை மட்டும் நீங்க கதையில இருந்து தூக்கிட்டீங்கன்னா வேற யாரும் அப்படிப்பட்ட ரோல் பண்ண முடியாது, அவ்வளவு அற்புதமா இருக்கும். என்ன கேட்டா இந்த மாதிரி ரோல் வந்து என்ன கேட்டா ஃபஹத் ஃபாசில் பண்ணலாம் கண்டிப்பா. இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் அந்த கதைக்குள்ள வந்து யாரு, சுபின் ஷாஹிரோட ரோல் என்ன, அம்பிலி எப்படி உருவானாரு, அம்பிலியை பத்தி என்ன விஷயங்கள்னு நமக்கு நரேட் பண்ற அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரே வந்து ஃபஹத் ஃபாசில் தான் கொடுக்குறாரு. அதுவுமே கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவர் வாய்ஸ், கிளைமேக்ஸ் போர்ஷனா இருக்கட்டும் இன்ட்ரோ போர்ஷனா இருக்கட்டும். இந்த படம் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்துல எந்த மாதிரியான விரசமான காட்சிகளோ தள்ளுமுள்ளு காட்சிகள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஒன்று ரெண்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சண்டேன்னு வைங்களேன், மற்றபடி எந்த மாதிரியான காமம் கலந்து முத்த காட்சி அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் அம்பிலி படத்தை. அமேசான் பிரைம்ல இந்த படம் இருக்கு, பார்க்கணுங்கிற கண்டிப்பா பாருங்க. நான் பேசுகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குறிப்பா கீழே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.